வணக்கம் மக்களே. ஓகே, சின்ன விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் பஞ்சஜுமான பால் போனால் அதாவது பைப்பில் கண்ணாங்கிறேன். ஸோ நம்ம சர்வர் இல்லாமல் மற்ற சர்வர்லாம் என்ன பண்ணிட்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே லாகின்ற வாடே தந்துட்டுக்கிறான். அது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு அது ஃப்ரீயாக வருமா, இல்லை அட்லீஸ்ட் அது ஏதோ ஈவெண்ட்லேயாச்சும் வருமா, இல்லை நம்மளுக்கு எந்த பண்டில் இந்த வாட்டி ஃப்ரீயாக வரும் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்ற எல்லா மேட்ரு இந்த வீடியோ சும்மா லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகே, ரெடியா? இப்போ நம்ம மெயின் ஐலடியை பார்ப்போம் அப்படின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டோம். அது எப்படி அச்சீவ் பண்ணோம் லொட்டுலுஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு அளவுக்கு இருக்க போகுது மக்களே, சும்மா ஓகே ரைட்டு. இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துலேயே போகிறோம் அப்படின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நீ சும்மா வேறு லெவலுக்கு ஒரு ஃப்ரீ ரிவார்டு விட்டுருக்குறான். அதாவது கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீ ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறதுன்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்குறான். அந்த ஈவெண்ட் போய் எப்படி அதெல்லாம் எடுத்து முடிச்சு அந்த ஃப்ரீ ரிவார்ட்லாம் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யவா எம்பி ஃபார்ட்டிச்சு அதாவது இந்த போனி செம்பி பாட்டியோட பவரை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே ரைட்டி, அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கோப்புக்கு போய் இந்த பண்ணிவிடாதீங்க. இந்த வீடியோ வச்சு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுங்க மக்களே. ஓகே ரைட்டி, இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ எல்லாம் கூடி விடுங்க. ஓகே மக்களே, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி ஓசி ரிவார்டு ஒன்று வந்திருக்கு மக்களே. அதாவது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான ஓசி ரிவார்டு வந்திருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட் விஷயமா இன்றைக்கி என்ன நம்மளுக்கு ஓசி ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு குழு கிரைனேட் கிடைக்க போகுது. தான் இந்த கிரைனேட் தான், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் போய் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் அந்த பாக்ஸ் மட்டும் தொட்டிங்கன்னா போதும், இந்த கிரைனேட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்புறமேட்டு அங்கே கிளைம்னு இருக்கும், அதை போய் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லியும் ஒரு ஒரு ஃப்ரீ ரிவார்டு கிடைக்கும். பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நாம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் பண்ணால் கிடைக்கும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் முடிக்க சொல்கிறேன். ஓகே, அது வந்து நான் உங்களுக்கு எங்கே காமிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், மேலே வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், ஒரு கொஷின் மார்க் மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓ அங்கே எங்கடா காணும், அதை இருங்க இருங்க அப்புறம் ஆடாடே. இப்போ பாருங்கள், இதை மேலே பார்த்தீங்கன்னா ஹவு டு பிளே ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவன் விளக்கமாக சொல்லியிருப்பான் பாருங்கள். கம்ப்ளீட் த டெய்லி மிஷின், அதாவது டெய்லியும் ஒரு ஒரு மிஷின் கொடுப்பான், அது முடிச்சால் தான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக நீங்கள் லாகின் பண்ணிட்டாலே போதும், ஸோ உங்களுக்கு கிடச்சிடும். பட் நாளைக்கு நாளானிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதாச்சும் ஒரு மிஷின் சொல்லுவான், அதாவது ஒரு மேட்ச் போ அப்படி போ இப்படி போன்னு சொல்லுவான். அதை வந்து நீங்கள் போனால் தான் அந்த ஃப்ரீ ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேக்கிலே, ஸோ இந்த கிரைனட்டு வர்த்தான்னு பார்க்கலாம். வர்த்தான்லாம் கிடையாது, ஓசியில் கொடுக்குற கிரைனட் தானே, சும்மா போட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. எங்கடா அந்த கிரைனட்டை காணும், வந்து விட்டது, யாரும் அது பஞ்சு மூஞ்சி வாங்க மாதிரி இது. ஓகே, இப்போ இந்த கிரைனட்டை வந்து டுமேலில் போடலாம். ஆடே அப்பா, குண்டு சேகர் பாம்பு சேகர் மாதிரி சும்மா பிளாஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஓகே மேக்கிலே, இப்போ நம்ம வேற லெவலுக்கான ஒரு வேற விஷயத்துக்குள்ளாச்சு, அது வேற லெவலான விஷயத்துக்குள்ள போக போறோம். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுவோமா, சரி அதாவது போனோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் நம்ம கில்டுமேட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணதும் இல்லாமல் கண்டிப்பாக அச்சீவும் பண்ணிட்டாங்க கிராண்ட் மாஸ்டர் போய். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஆளாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் PKR. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து போன சீசனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸுக்கே போயிட்டு வந்திருக்காரு. இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் புஷ் பண்ணி டாப் ரீஜனில் நுழைய ட்ரை பண்ணுவார். ஓகே மக்களே, அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நான் இன்னும் இவர் மட்டும் கிடையாது, நமக்கு இல்லை இன்னொருத்தரும் இருக்கார், அவரும் கிராண்ட் மாஸ்டர் வந்து போயிருக்காரு. ஸோ நான் போனேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் கோல்டு 4A முடிக்கல, அது வேறு விஷயம். பட் நம்ம கில்டு மேட்ச் போனாலும் நம்ம போனாலும் ஒரு பெருமை தானே. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னது இது நம்ம MCT ஆர்மிக்கே பெருமை மக்களே. ஓகே ரைட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு யார் போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மதி போயிருக்காரு. ஓகே ரைட்டு, அவரையும் காமிக்கிறேன் எங்கள் ஒரு. ஸோ ஓகே மக்களே, இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட சேனல் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர் சேனலும் இருக்குது கீழே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அப்படியே ரெண்டு பேருக்கும் போய் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, ஸோ ரெண்டாவது ஆளாக நம்ம மிஸ்டர் மதி போயிருக்காரு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் தான், பட் இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ்லேயே கிராண்ட் மாஸ்டர் போயிடுவார். இவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எக்ஸாம் இருக்க காரணத்தால் கொஞ்சம் லேட்டாக புஷ் பண்ண, அதாவது கிராண்ட் மாஸ்டர் போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஸோ இதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஜஸ்ட் இன்னும் இல்லை, ஒரு 200 பாயிண்ட்ஸ் போனாலே அவர் போயிடலாம் கிராண்ட் மாஸ்டர், அது வேற மாட்டர். இன்னைக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ரூம் போயிடுவார். வேறு லெவலுக்கான பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கில்டு போயிட்டுருக்குது. ஓகே மக்களே, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கில்டில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம கேர்ள்ஸ் கில்டு
எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு விருப்பறவங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஒன்லி கேர்ள்ஸ் கில்டு மக்களே, பாய்ஸ் கில்டு கிடையாது. ஸோ பாய்ஸ் கில்டு அப்போ எவ்வளோ ஆரம்பிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்குது, நம்ம எம்சிடியாக இருந்தால் பாய்ஸ் கில்டு. ஸோ கில்டு 2 வந்து கண்டிப்பாக நான் ஆரம்பிக்கிறது சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் கில்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். யார் யார் நம்ம அதாவது இருக்காங்க, ஸோ நிறைய பேர் கேட்டனால தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பாடிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க, ஒன்லி கேர்ள்ஸ் மக்களே, ஓகேங்களா? ஸோ பாய்ஸ் கில்டு 2 வந்து நம்ம கூடி சீட்டிலே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கில்டு வந்து 20 lakh க்ளோரி போக போகுது, ஓகேங்களா? அது பார்த்து முன்னாடி நம்ம கண்டிப்பாக எம்சிடி ஆர்மி 2 ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கேர்ள்ஸ் கில்டு ஆரம்பிக்க போகிறோம். விருப்பறவங்க டக்குன்னு வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ரைட்டு. இபேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் கில்டு 1 ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். கில்டு 2 கூடிய சீதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அப்புறமேட்டு மறக்காமல் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. சேனல் கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். சி அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அவங்க சேனல் லிங்க்கு, ஓகேங்களா? அப்படியே பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எவ்வளோ போனி சம்பி ஃபட்டி அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, அதோட பவரை தான் பார்க்க போகிறோம். அதோட பவர் டெஸ்ட்டையும் பார்க்க போகிறோம். அடங்குயாலு எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே மக்களே, இபேக்ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதோட பவர் வந்து உங்களுக்கு அரேபிக்கில் இருக்கனால ஒன்றும் புரியாது. நான் வந்து கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பவரை கண்டுபிடிச்சோம். நம்ம பயப்பட தான் கண்டுபிடிச்சான், ஓகே ரைட்டு. இபேக்ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பார்த்துக்கோங்க, டேமேஜ் ப்ளஸ்ஸு, ரேட் ஆஃப் ஃபயர் டபுளு, மூமெண்ட் ஸ்பீடு மைனஸ், பட் ரேட் ஆஃப் ஃபயர் டபுளு, டேமேஜ் ப்ளஸ், இன்னும் அடி அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதோட பவர் டெஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் இதுமே இல்லை, எனக்கு தோணுன பவர் டெஸ்ட் இது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கன்று எந்த சர்வருக்கும் வரல. நான் வந்து இப்போ எப்படி டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போக்கர் எம்பி 40 டாப்பியும் இந்த எம்பி 40 வச்சு ஒரு பவர் டெஸ்ட்டை பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ போக்கர் எம்பி 40 பவர் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், டேமேஜ் டபுளு, ரேட் ஆஃப் ஃபயர் 1, ரேஞ்ச் மைனஸ், ஓகேங்களா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் பார்க்கல, நம்ம போனிக் சம்பி 40 தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரேட் ஆஃப் ஃபயர் டபுள். ஸோ இதில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள், இதில் வந்து டேமேஜ் டபுள், அதில் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள். ஆக மொத்தம் அந்த போனிக் சம்பி 40 சும்மா வேற லெவலுக்கு அடி அடின்னு போட்டு தொலைச்சு விட்டுரும் போகணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு திக்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு ஈவெண்ட்டாக தான் இது தெரியுது. அப்படி என்னடா இது வந்துச்சு, ஓசியில் தான் வந்திருக்கு, பட் என்ன மாதிரி ஓசியில் வந்திருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் முடிக்க சொல்லி நம்மளுக்கு ஓசியில் வரும், பட் இவங்க சர்வருக்கு இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் எப்படி ஓசியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை, டே 1, டே 2, டே 3, டே 4 அந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு வாட்டி லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ரிவார்டும் கிடைக்குன்னு சொல்லிக்கிறான். அதில் ஒரு 3rd நாளோ 4th நாளோ லாகின் பண்ணால் உங்களுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டிலே கிடைக்குண்டா அப்படின்னு சொல்லி நிறைய சர்வர் விட்டுருக்கா மக்களே, ஓகே ரைட்டு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி பண்டில் ஃப்ரீயாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறேனே தெரில, இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு வந்து இப்போ விட்ட ஈவெண்ட்டோட முடிச்சிருவானா இல்லை இன்னும் என்னாச்சும் விடுவானா அப்படின்றதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற டவுட்டு. எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுட்டும் இருக்குது, அதாவது எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வருமா அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குது, ஓகேங்களா? அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ஜஸ்ட் இது மேலே நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை நியூ இயரே வரப்போகுது, அதாவது 2021 ஜனவரி மாதம் 1st தேதியே வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய மண்டே, ஓகேங்களா? ஸோ மண்டே ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் விட்டால் தான் ஆச்சு, இல்லைனா பார்த்தீங்கன்னா பேச்சு தான், ஓகே விடுங்க என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்மளுக்கு ஃப்ரீஃபைல வரணும்னா வரக்கூடிய மண்டே வந்தால் தான் ஆச்சு, இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வர வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு நிலமை இருக்குது, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா மேபி டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு ஈவெண்ட் கன்ஃபார்மாக வரும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது மேபி டிஸ்கவுண்ட் ஆஃபராகவும் வரலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்டில் ஈவெண்ட்டாகவும் வரலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். பட் அது மண்டே தான் தெரியும், கம்மிங் மண்டே தான் தெரியும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்பெஷல் ஈவெண்ட் வரப்போகுது கிறிஸ்மஸ்க்கு அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் எலைபாஸ் டிஸ்கவுண்ட் விடலைன்னா இந்த வருஷத்தில் அவன் விட்ட எலைபாஸ் டிஸ்கவுண்ட்டே என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம் இந்த வருஷத்தோட, ஓகேங்களா? ஸோ விடுவானா இல்லை அப்படியே வாயிலே சொல்லிட்டு போயிடுவானா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பண்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் கிடச்சிருக்கல, அந்த மாதிரி மற்ற சர்வருக்கு கிடச்சிருக்கல, அந்த மாதிரி நம்ம சர்வருக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வருஷம்லாம் ஃப்ரீ பண்டில் கொடுத்துருந்தான், பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ தெரியல சரியா, இதுக்கு மேலே தான் நம்ம பார்த்து எதிர்பார்க்கணும் பண்டில் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்றத கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுற மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு பாய்.